இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திரப் போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும் ஹிந்தி பத்திரிகை தினம் அல்லது ஹிந்தி பத்திரிகா திவஸ் இந்தியாவில் மே முப்பது அன்று ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அது ஹிந்தி மொழியில் பத்திரிகையியல் ஆரம்பமானதை குறிக்கிறது இந்த தேதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் முதலாவது ஹிந்தி மொழி பத்திரிகையான உதாண்ட் மார்த்தாண்ட் கல்கத்தாவிலிருந்து பண்டிட் ஜுஹல் கிஷோர் சுக்லா என்பவரால் வெளியிடப்பட்டது நிதி பிரச்சினைகளால் இந்த செய்தித்தாள் காலம் வெளியிடப்படவில்லை இந்த செய்தித்தாள் வட்டார பத்திரிகைக்கு உத்வேகம் ஊட்டி நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தேசியவாத உணர்வு சென்றடைய உதவியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் இந்திய சுதந்திரப் போர் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கவாதிகளின் கொடூரமான கொடுங்கோன்மைக்கு எதிரான புதிய அரசியல் உணர்வை ஏற்படுத்தியது ஹிந்தி பிரதேசங்களில் கல்வி சீர்திருத்தங்கள் சமூக பொருளாதார மேம்பாட்டை நோக்கி ஈர்க்கப்படுபவராக இருந்தார் பரத்தேந்து ஹரிஷ் சந்திரா ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டில் காசியிலிருந்து கவிவாச்சன் சுதாவை வெளியிட்டதன் மூலம் ஹிந்தி எழுத்தாளர்களுக்கு ஒரு தூண்டுதலாக அவர் இருந்தார் அந்த பத்திரிகையின் மூலம் பெரிய அளவில் ஒருமித்த உணர்வை கொண்டு வந்தார் பாலின சமத்துவத்தையும் எடுத்துரைத்தார் இந்தியாவின் சுய ஆட்சியையும் முழுமையான இறையாண்மையையும் அவர் கனவு கண்டார் ஹிந்தி இலக்கியத்திலும் பத்திரிகையியலிலும் பரத்தேந்துவின் சகாப்தம் பொற்காலமாக கருதப்பட்டது ஹிந்தி பேசும் மக்கள் மத்தியில் அது விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்ல பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக கூர்மையான பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தியது மகாவீர் பிரசாத் சிபிவேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் சரஸ்வதியின் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஹிந்தி மறுமலர்ச்சியின் மூன்றாவது கட்டம் ஆரம்பமானது இந்த சமயத்தில் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் கவிதைகளில் பிரதிபலித்தன அதே வேளையில் பாடல்களில் சமூக எழுச்சியை ஏற்படுத்தும் கருத்துக்கள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பிரயாகிலிருந்து மதன்மோகன் மாளவிகா சாகித்யா என்ற வார இதழை கொண்டு வந்தார் அதே ஆண்டில் நாக்பூரிலிருந்து மாதவ்ராவ் சத்ரி ஹிந்தி கேசரியை ஆரம்பித்தார் கணேஷ் சங்கர் வித்யான் சுடர்மிகு புரட்சிகர வார இதழான பிரதாப் என்ற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு கான்பூரிலிருந்து கொண்டு வந்தார் அந்த இதழ் தேசியவாத இளைஞர்களின் குரலாக இருந்தது மற்றொரு குறிப்பிடத்தக்க பத்திரிகைத் துறை பங்களிப்பாக ஹிந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் பிரபா என்ற இதழ் வெளிவந்தது முதலில் அது காந்த்வா என்ற இடத்திலிருந்து கலுராம் காங்கிரீடு மற்றும் மகன்லால் சதுர்வேதி ஆகியோரால் வெளியிடப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் கான்பூரைச் சேர்ந்த வித்யார்த்தியின் பிரதாப் அச்சகத்திலிருந்து வெளிவந்தது பிரபா இதழ் சுதந்திர போராட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இதழாக இருந்தது பிரபா மற்றும் பிரதாப் துணையாக சந்த் என்ற குறிப்பிடத்தக்க இதழ் வெளிவந்தது அது ஆங்கில காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக தேசியவாத விதையை சுதந்திர போராட்ட இயக்கத்தின் போது அது முக்கியமான பங்கு வகித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிரசாத் குப்தா காசியிலிருந்து ஆஜ் என்ற இதழை சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உதவியாக ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்தொன்பதில் காந்திஜி நவஜீவன் இதழின் இந்தி பதிப்பகத்தை கொண்டு வந்தார் ஆச்சாரிய தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆதர்ஷ் என்ற மாத இதழின் ஆசிரியராக செயல்பட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் கொல்கத்தாவிலிருந்து மத்வாலா என்ற ஹிந்தி பார இதழ் வெளிவந்தது பிரபல ஹிந்தி எழுத்தாளர்களான சூரியகாந்த் திரிபாதி நிராலா மாதவ் பிரசாத் சேத் சிவ் பூஜன் சகாய் பெஷன் சர்மா மற்றும் நவ்ஜதிக் லால் ஸ்ரீவத்சவா ஆகியோர் இந்த இதழுடன் தொடர்பில் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கொல்கத்தாவில் இருந்த விஷால் பாரத் என்ற மாத இதழுக்கு பன்வாரிதாஸ் சதுர்வேதி ஆசிரியர் பணியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் காந்திஜி ஹரிஜன் சேவக் இதழை தொடங்கினார் வறுமை மற்றும் தீண்டாமைக்கு எதிராக போராடும் ஆயுதமாக அது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் பிரேம்சந்த் ஹான்ஸ் இதழை வெளியிட தொடங்கினார் இந்திய மக்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் முரண்பாடுகளையும் வினோதங்களையும் அவர் விவரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு செப்டம்பரில் அவர் வாழ்க்கையின் கடைசி ஹான்ஸ் இதழில் புத்தி சாதுரியம் மிகுந்த கட்டுரையான மகாஜனி சப்யதா வெளிவந்தது அது பிரேம்சந்தின் கூர்மையான புரட்சிகர உணர்வின் சாட்சியமாக அமைந்தது தேசியவாத சித்தாந்தத்தை உருவாக்குதல் மற்றும் பரப்புரை செய்தல் மூலம் சுதந்திர போராட்டத்தின் முதுகெலும்பாக இருந்தது ஹிந்தி பத்திரிகை இதழ்